வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். ஸோ எவ்வளோ பேர் இந்த சின்ன வயசில் வந்துட்டு இந்த டென்ட்டை கட்டி உட்காந்துருக்கீங்க, இந்த பெட்ஷீட்டெல்லாம் போட்டு அந்த என்னது இந்த ஷீட்டெல்லாம் போட்டு எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க? நான் நிறைய தடவை உட்காந்துருக்கேன், நிறைய பேர் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர்த்துக்கு அந்த மாதிரி இன்னுமே உட்காரணுங்கிற ஆசை இருக்குது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக 90s கிட்ஸுக்கு வந்து அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் 24 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்ட்டுக்குள்ளே உட்கார போகிறோம். போறோம் பயங்கர ஃபன்னாக இருக்க போது, வேற லெவலில் இருக்க போது. அண்ட் சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நினைச்சோமோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து பண்ண போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலை ஓடி போய் டக்குன்னு டென்ட் எடுத்துட்டு வாங்க, போங்க. டென்ட்டோட பாக்ஸ் பார்த்தா இங்கே இருக்கு பாருங்க. இதான் நம்ம டென்ட்டு. இதோ நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா கிடக்குது பாருங்க. இது வரும்போது நான் பெருசாக கவனிக்கவே இல்லை, இவ்வளோ உண்டு தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, பிரித்து பார்த்துருவோம் உண்மையாலுமே உள்ள டென்ட் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் தெரியல, அதுதான் வெளியே வச்சு பிரித்து பார்த்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டதே கிடையாது. நம்மள பல பேர் போட்டிருக்க மாட்டோம். நீ போட்டிருக்கே இந்த மாதிரி? நான் போடல, நான் சும்மா இருந்தேன். நீ சொன்ன மாதிரி பெட்ஷீட் வச்சுதான் ரொம்ப பெருசா இருக்கு. சோ காரை வந்துட்டு நாங்க இவ்வளவு தூரம் நகர்த்திட்டோம், இந்த இடத்துலதான் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. கடைசியா கார் வந்து கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்த்தி 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 கடைசியில இப்ப அது வெளியே தான் நிக்குது ரோட்ல. டெண்ட் பாதையில நிக்குது பாத்தீங்களா, கோணமானையா. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா டென்ட்டு போட கற்றுக்கிட்டாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப சப்ப விஷயம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு இதுக்கு மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பண்ணும் எதுவுமே தெரியாது. ஜீரோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆரம்பித்து ஒரு வழியாக கற்றுக்கிட்டோம். என்ன இனிமேல் எவ்வளோ பெரிய டென்ட்டாக இருந்தாலும் நானும் பம்மியும் சேர்ந்து போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு உலா வரலாமா? ஜஸ்ட் போய் உங்களுக்கு காட்டுறேன், உள்ள போகலாம். கீழே வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல ஒரு துணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ இல்லை பெட்டோ கொண்டு வந்து போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வெயில் வராமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக வந்துட்டு இந்த ஒரு சில்வர் கலர்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கோட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா உள்ள துணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு எல்லோ கலர், அங்கே ஒரு விண்டோ இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வெளியே இருந்து பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி காத்தும் வரும். ஆமாம், உள்ள உள்ள திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா காத்து வரும். ஒரு வேற லெவல் ஃபீல்ல இருக்க போறோம் இன்னைக்கு நாம. அவரு ரெடி பண்ணி? ஓகே கம். உங்ககிட்ட இருந்து அதை காப்பாற்றணும் இதை முதல்ல. உள்ள பாரு, மடங்கிருச்சு, ஏதோ ஆயிருக்கு. 24 மணி நேரத்துக்கு இந்த வீட்டை வந்துட்டு நானும் பம்மியும் மறந்துடணும். ஓகேவா? என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு இந்த ரூம்குள்ளே போகணும், இல்லை டென்ட்டுக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று கொடுப்போம். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துக்குவோம். அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் வெளியே வைக்கிறோம். ஓகேவா? எதெல்லாம் வெளியே வைக்கிறோமோ அதை மட்டும்தான் அடுத்த நாள் வரைக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தலைக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் நான் தரப்போகிறேன். ஜஸ்ட் 3 மினிட்ஸ். ஓகேவா? அந்த 3 மினிட்ஸில் உன்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு வெளியே போயிடலாம். உன்னால் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது டைம் செட் பண்ணல. நவ் 3 மினிட்ஸ். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ஓடி பாபா ஓடி பாபா ஓடி பாபா. 4 செகண்டில் வந்துட்டீங்க நீங்கள். 2:54. ஓடு 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, கீழே கீழே. ஆ இது என்னது? ஓகே போடு போடு.
ஆமா சீக்கிரம் எவ்வளவு இருக்கு டைம் 2:22 ஆயிருச்சு இன்னும் 1:52 செகண்ட் மட்டும் தான் இருக்கு பில்லோ உன் பில்ல நீ எடுத்துக்கோ 1:52 செகண்ட் மட்டும் தான் இருக்கு கமான் கமான் 1:33 செகண்ட் ஒரு நிமிஷம் 5 செகண்ட் இன்னும் 54 செகண்ட் இருக்கு பிரஷ் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் 47 செகண்ட் 45 செகண்ட் 44 செகண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட என்னது 20 செகண்ட் தான் இருக்கு மாஸ்கா 20 செகண்ட் மொத்தமா ரெண்டு பேருக்கு சேர்த்து 5 நிமிஷம் பமிட்னா 3 நிமிஷம் கொடுத்துட்டேன் எனக்கு 2 நிமிஷம் இருக்கு 2 நிமிஷத்துக்குள்ள 2 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம் ஓ நோ நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது ஸ்டார்ட் நீ நேரா சைபர் தமிழ் ரூம் தான் ஓடு எனக்கு தெரியும் ரூமே ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க போல இருக்கு ஐயோ டக்கு வர மாட்டேங்குது டைம் இஸ் 148 செகண்ட் ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல மெதுவா கூட எடுத்துக்கலாம் மெதுவா மெதுவா கூட எடுத்துக்கலாம் அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க 137 சார்ஜ் இல்ல. நான் ரீசன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பவர் பேங்க். அது அங்க தான் இருக்கும். நான் இல்ல சார்ஜ் இல்ல. அடடி தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்திருக்கறா சாமி. ஐயோ. ஓ மை காட். மெயின். இப்ப பாக்குறியா? ஓ! ப்ரிகாஷன் ப்ரிகாஷன். ஓ! அம்மா. இங்க தள்ளு 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 தள்ளு. ஓகே 10 செகண்ட்ஸ் மோர் 10 செகண்ட்ல என்ன வேணும் பிரஷ் சோப் பேஸ்ட் பேஸ்ட் நான் எடுத்துட்டேன் பிரஷ் சோ இந்த 24 மணி நேரம் பாத்தீங்க அப்படினா இங்க இருக்குற இந்த திங்ஸோட தான் நாம வந்துட்டு வாழ போறோம் ஓகேவா இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அங்க இருக்குற டென்ட்க்குள்ள செட் பண்ணலாம் எல்லாமே ரெடி உள்ள போயிடலாமா ஓகே சோ நாங்க வந்தாச்சு நிக்கி குட்டியோடவே வந்தாச்சு நாங்க மூணு பேரும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் இந்த டென்ட்டுக்குள்ள தான் படுக்க போறோம் சோ நிக்கியோட ஜாமான்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு ஓகேவா அதாவது லெட்டர் பாக்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு உள்ள இருக்கு இந்த கார் இன்சைடு கார் வீடியோ பண்றப்பவே நிறைய பேர் கேட்டீங்க நிக்கி வந்துட்டு எப்படி சாப்பிடும் எப்படி நிக்கிக்கு சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நம்ம நிக்கி குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த பிளேட் நிறைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசிக்க பசிக்க அப்பப்போ போய் பேசுறோம் அப்ப போய் போய் அப்பப்போ போய் சாப்பிட்டுக்கும் நிக்கி வந்துட்டு அந்த அளவுக்கு திறமசாய் ஓகேவா நம்ம அவளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல அங்க இருக்கு பாருங்க நிக்கியோட லெட்டர் பாக்ஸ் நிக்கி வந்துட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா எங்க போறீங்க நிக்கிக்கு ஒரே ஜாலிதான் இன்னைக்கு வெளியவே நம்ம கூப்பிட்டு வர மாட்டோம் சோ இன்னைக்கு ஃபுல்லா வெளியேதான் உட்கார போறா இதுதான் வந்துட்டு இன்னைக்கு எங்களோட மாளிகை 24 மணி நேரத்துக்கு இதோ இங்க ஒரு தலகாணி இங்க ஒரு தலகாணி பிளாங்கெட்டு பெட்ஷீட்டு பமிக்கு பெட்டு எனக்கு பாய் இன்னொரு பெட்டு உள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சோம் ஆனா முடியாம போயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுற விஷயம் தண்ணி குடிக்கிற விஷயம் அதெல்லாம் இருக்கு ஐஸ்கிரீமும் இருக்கு அண்ட் அப்படியே இங்க திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கேஜெட்ஸ் இருக்கு
ஃபோனு ரெண்டு ஃபோனு அதுக்கப்புறம் சார்ஜரு அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட லேப்டாப் இருக்குது. மேபி ஃபைல் சைஸ் பத்தலை அப்படி ஏதாவது பத்தாம் போச்சு அப்படின்னா காப்பி பண்ணுறக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பவர் சோர்ஸு, ஸோ நம்ம கரண்ட் இல்லாமல் வாழவே முடியாது, அதனால் பவர் சோர்ஸும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, நைட் இங்கே தான் தூங்குறோமா? 100% நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம் நைட்டு. பெரிய காற்று அடிச்சா அதான் நம்ம டென்ட்டுக்குள்ளே தானே இருக்கோம். வெதர் ப்ரூஃப் தான், எதுவும் ஆகாது. உள்ளெல்லாம் தண்ணியோ இல்லை காத்தோ, பனி பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே கொஞ்சம் ஒரு சில்னஸ் இருக்கும், ஆனால் நல்லா இருக்குல்ல, இப்படி செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபாரஸ்டில் உட்கார வேண்டியது. இப்போ எங்கே உட்காந்துட்டு இருக்கோம் பாரு, புலியெல்லாம் பார்த்துட்டு உட்கார வேண்டிய நாம பூனையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தூங்க போறாங்க. பைக்ல போற மாதிரியே தான் மேல கால் ரெண்டு சைடும் விரிச்சு வச்சுட்டு என்னதான். நம்ம முதல்ல என்ன விஷயம் பண்ணணும் தெரியுமா? கூடாரம் கட்டியே டெண்ட் கட்டி மேகி செஞ்சு எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? டென்ட் கட்டி சும்மா மண்ணில தான் செய்வேன். மண்ணில என்ன செய்வ நீ? மேகியா சும்மா இந்த செரட்டண்டாவுல செரட்டைக்கு இந்த பாரு தொட்டாங்குச்சி, அதில் கொட்டாங்குச்சி என்னமோ ஒன்று போ, மூணு கல்லெல்லாம் வச்சு சும்மா இலையெல்லாம் கட் பண்ணி பொரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தன் உட்காந்து பார்க்குறானே கொஞ்சம் குடிப்போம். அதான் இழுத்து இழுத்து பார்த்து இன்னைக்கு கடுப்பாய் அங்கேயே படுத்துட்டா. நீ வர வேண்டாம், அங்கேயே இருந்துக்கோ சரியா? அப்படியே கூப்பிட்டல உன்ன நான் சொல்ல மாட்டேன் போடி. ஏய் வெளிய விட்டே பூட்டி புலிகுட்டி நினப்பு பாரு கடிப்பா போனி. நீ கடி ஐஸ்கிரீம் கையில பட்டு. மணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மத்தியானம் 3:15 ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு நாங்க லஞ்ச் சாப்பிடவே இல்லை. செம தூக்கம், உள்ள வந்து உட்காந்தோடனே என்னன்னு தெரியல எங்களே அறையாம பாத்தீங்க அப்படின்னா பயங்கர தூக்கம். நான் எந்திரிச்சிட்டேன், நம்ம தலை வந்துட்டு இன்னும் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. லைட்டா பசிக்கும் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் கழிட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவோம். ஆக்சுவலாக பமி வந்துட்டு மத்தியானம் அவளே சமைச்சிட்டா, அதனால் மத்தியானம் வந்துட்டு வெளியே எதுவும் வாங்குற ஐடியா கிடையாது. நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். தலை எந்திரிச்சாச்சுடா, வா சுல்தான் வா சுல்தான் வா சுல்தான். சமய தூக்கம் வருது, காற்றும் நல்லா இருக்கு, ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்கும், நல்லா சில்லுன்னு. பல வருடங்கள் கழிச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். நான் சில்லி எல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நைட்டு ஆர்டர் பண்ணுறதால அல்ஃபாம் ஆர்டர் பண்ணுறோம். உள்ள நீங்கள் ஒரு ஃபயர் கேம்ப் போடுறோம், வச்சு சாப்பிட்றோம். டான்ஸ் ஆடிக்கிட்டே எட்டனா இருந்தா எட்டு டண்டன கர நக்கர நக்கர. எப்படி இருக்கு ஃபுட்டு? என்னது இது? காலிஃப்ளவர். இவ்வளோ நேரம் கேமரா ஆஃபில் இருக்கிறப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. கேமரா ஆன் பண்ணோடனே மூஞ்சி பாரு. A few inches later. ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 சைபர் தமிழா வீடியோ இப்போ தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா. மேபி அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கிளைமேட் வெளியே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். மழை ஒன்று வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்.
மழை வரட்டும் ஓகேவா, காத்து இருக்கு, நல்ல கிளைமேட், நல்ல சில்ல, வேற லெவல்ல இருக்கு கிளைமேட். ஆக்சுவலா ஒரு காஃபியோ ஒரு டீயோ இருந்தா நல்லா இருக்கும்ல, காலையில வரும்போது அது 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 வந்துட்டு வச்சு கொண்டு வரல, அன்னைக்கு போட்டு நல்லாவே இல்ல ஒரு மாதிரி. ஆமா, அதனால காஃபி மட்டும் போய் வச்சிட்டு வரலாமா? இல்ல இருந்தா நல்லா இருக்கும்ல, வேற லெவல்ல இருக்கு கிளைமேட். நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இல்ல பமி மட்டும் உள்ள போறா, டீ வச்சு கொண்டு வர போறா ஓகேவா? இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நீ போய், இல்ல இல்ல நீ வச்சு கொண்டு வா, நான் தானே வைக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ போய் வச்சுட்டு வா. சோ அது மட்டும் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் வந்துட்டு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு டீ வைக்கவே சொல்லி கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சா வந்துட்டு உங்க வீட்லயும் இந்த மாதிரி உங்க மொட்டை மாடியிலயோ இல்ல பால்கனிலயோ ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம ஃபீலா இருக்கு. நம்ம தங்கமணி மம்மி பாத்தீங்க அப்படின்னா, காஃபி எடுத்துட்டு வந்துட்டா, குடு 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 கையில கொடு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காருக்குள்ளே உட்காந்து இந்த லூடோ கேரம் எல்லாம் விளாண்டோம். ஸோ அதுவே தான் இன்னைக்கு விளாட்லாங்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அதுவே விளாண்டா உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லி வேற மல்டிப்ளேயர் கேம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு ஆப், சிங்கிள் ஆப்பில் ஏகப்பட்ட மல்டிப்ளேயர் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு கேம் எடுத்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தலை வந்துட்டு ரெடியாக இருக்கா விளாட்றதுக்காக. இதுதான் அந்த கேம் ஓகேவா? இதில் வந்துட்டு இது ஃபுல்லாக கேம்ஸ் தான், என்ன வேணாலும் விளாட்லாம், போர் அடிக்காது நிறைய இருக்கிறதுனால. ஆமா, ஆக்சுவலா இந்த மாதிரி நீ தான் ஈ சரியா? இப்போ வந்துட்டு நான் ஈ, நீ என்ன பிடிக்காம பார்க்கணும், புரிஞ்சா? இந்த ஈ மேல தொடு. இங்க பாத்துக்கோ, இந்த மாதிரி பிடிக்கணும். நான் தெரியலையே. ஏதாவது வீடியோஸ் பார்ப்போம் ஓகேவா? ஏதோ ஒரு வீடியோஸ் பார்ப்போம், ஜுராசிக் வேர்ல்ட் பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்ட் பார்ப்போம், ஜுராசிக் வேர்ல்ட் பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. இத்தனை நேரமாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான் ப்ரைம்லேயும் மாற்றி மாற்றி படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு வந்துட்டு சமைக்க வேண்டாம்னு சொல்லி ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டோம். நைட்டு வந்துட்டு நம்ம அல்ஃபாம் வாங்குகிறோம், பரோட்டா வாங்குகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அல்ஃபாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எஸ்பி ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து சேர்ந்துருச்சு, உள்ளே போயிருக்கா பாமி வந்துட்டு சானிடைஸ் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சு கொண்டு வர போகிறோம். ஏன்னா கொரோனா பரவிட்டு இருக்கிறனால இங்கேயே வச்சு ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட்றது நல்லதுக்கு இல்லை, அதனால் உள்ளே போய் கொண்டு வர போகிறோம். ஸோ வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடுவோம். வந்துருச்சு. அதே இன்னொரு பரோட்டா எடுத்துக்கலாம்ல? ஓகே. ஸோ ரெண்டு பரோட்டா, ஆக்சுவலாக ஒன்று தான் பம்மி கொண்டு வந்திருக்கா, ரெண்டு பரோட்டா, அதுக்கப்புறமா உரு அல்ஃபாம், அதுக்கப்புறமா இது கூடவே இந்த மயனைஸ் வரும். கையெல்லாம் பரபரங்குது. எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அல்ஃபாம் பிடிக்கும், எத்தனை பேர்த்துக்கு கிரில் பிடிக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான், பாமி அண்ட் நிக்கி குட்டி மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உட்காந்துட்ருக்கோம். இதுக்குள்ளே ஏறி உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு, கரெக்டாக 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்துட்டு செம ஜாலியாக போயிட்டுருக்கோம். நைட்டு கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சவுண்டுமே இல்லை, பயங்கர அமைதியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட வேஸ்ட்டை கொண்டு போய் வெளியே நாய்க்கு போட்டு வந்துட்டோம். ரெண்டு நாய் மட்டும்தான் வெளியே காவலுக்கு இருக்குது ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா சுற்றியும் வேறு எந்த ஒரு சவுண்டும் இல்லை. இங்கேயோ தூரத்துல வந்துட்டு யாரோ அழுகிற சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கேட்டுச்சு கொஞ்சம் முன்னாடி. அது ஏதோ பூனை கத்துறதா, பூனையா, நாயான்னு சொல்லி தெரியல. ஆனா ஒரு மனுஷனால என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. நம்ம நிக்கி அங்க போய் ஏதோ ஒண்ணு தேடுறா. இன்னைக்கு நைட் வந்துட்டு கண்டிப்பா பமிக்கு ஹாரர் நைட்டா தான் இருக்க போகுது. எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா நம்மளோட பயத்தினாலயா என்னன்னு தெரியல, என்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குது வெளியில இருந்து. வெளியே இந்த மாதிரி உட்காந்து தூங்குனது இல்ல நம்ம. ஆமா, நிக்கி இருக்கிறது தான் ஒரு தைரியம். யார் அவள் தான் ஃபஸ்ட்டு ஓடுவா. ஆனால் செம ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன்.
லைட்டா இப்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. எதையோ ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க ரொம்ப நேரமா. அதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன தெரியுறது? லைட் ஆஃப் பண்ணுவா? நிக்கியோட மூஞ்சி பார்த்தாலே பயமா இருக்குடா. எனக்கும் பமிக்கும் பாத்தீங்க அப்படின்னா தூக்கம் வரல. அதனால வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா காத்து வாங்கிட்டு வெளியே கிளைமேட் பயங்கர சில்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த நைட் எடுக்கிற லாஸ்ட் ஷாட் இதுவாக தான் இருக்கும். மணி கரெக்டாக 1:30 ஆயிடுச்சு. ஸோ 1:30 மணிக்கு ஷூட் பண்ணுற ஷாட்டு. இதுக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்க போகிறோம். அப்படியே பேசிட்டு தூங்க போகிறோம். பேலன்ஸ் வந்துட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணி எழுந்திரிப்போன்னு சொல்லி தெரியாது, அப்போது ஷூட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அடுத்த நாள் காலையில் 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் எந்திரிச்சும் கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வரவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லைட்டாக வந்துட்டு இந்த லைட்டு பனியில் வந்ததுனால தொண்டையும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோடவே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 23 hours பக்கம் உட்காந்துட்டோம். இனி ஒரு 1 hour உட்காந்தோம் அப்படின்னா, அதாவது 11:30 வரைக்கும் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு நாள் 24 hours வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் முடியல, பசிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. திருப்பியும் வந்துட்டு ஸ்விக்கிலெல்லாம் ஏனிக்கு நில்லு, ஸ்விக்கிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் போடுற ஐடியா கிடையாது. ஸோ நேராக வீட்டுக்குள்ளே போகலாம். ஸ்விக்கிங் இருக்காது இப்போது, அது 9 மணி வரைக்கும் தான். திருப்பியும் ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக உள்ளே போய் ஏதோ சமைச்சு சாப்பிடணும். நான் இல்லை, பம்மி சமைப்பாக நான் சாப்பிடுவேன். உள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ, பை பை.